ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹெல்த்தியாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியாக ஒரு நெத்தலி மீன். நெத்தலி மீனில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்ட்டு நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. இதை இப்போ கழுவி வச்சுருக்கிறேன். இதை எப்படி ஒரு அழகான தேங்காய் பால் வச்சு பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது கெட்டியாக ஒரு தேங்காய், முழு தேங்காயை துருவி கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போது இதுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன். அப்புறம் பெப்பர் ரெண்டு ஸ்பூன். இப்போ சோளமாவு ஒரு ரெண்டு ஸ்பூன். அப்புறம் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன், ரெண்டு ஸ்பூன். இப்போ உப்பு, தூள் உப்பு ஒரு தேவையான அளவு. இப்போ இதை போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே ஊற்றுங்க. இப்போ இதில் லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், ரொம்ப வேணாம். இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, பாருங்கள். இதை இப்போ ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் இந்த மீனை போடுங்க. இப்போது இதில் கொஞ்சம் கூட ஆயில் மேலே சேர்த்துக்கணும், நல்லா சேர்த்து மூடி வச்சுக்கணும். இப்போது ஆயில் தேவைக்கு அளவுக்கு விட்டாச்சு. இப்போ இதை என்ன பண்ணிக்க போகிறோன்னா, இது ஃப்ரை ஆகட்டும், நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகிறதுக்காக நம்ம இப்போது இதை மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது நாம் இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போது நெத்தலி மீன் செம்மையாக ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூடால் நம்ம அந்த தேங்காய் பாலை நம்ம ஊற்ற போகிறோம். இப்போது இதை எடுத்து வச்சுருக்கிறேன்ல தேங்காய் பால், திக்காக ரொம்ப தண்ணி ஊற்ற, தண்ணி தேவைக்கு கொஞ்சம் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு இதை இப்போ இதில் விட போகிறேன். பாருங்கள், செம்ம வாசனை, செம்மையாக இருக்குது. இப்போ இது கூடல மல்லி இலை கொஞ்சம் இப்படி பூசிக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொதிச்சிச்சு. கொதிச்ச உடனே நம்ம இறக்கி வச்சிடலாம், பரிமாறிக்கலாம். நல்ல செம்மை பாருங்கள், நெத்தலி மீன் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளவு வாசனையாக இருக்குது தேங்காய் பாலும், இந்த மல்லி இலை, கருவேப்பிலை, நெத்தலி மீன். நெத்தலி மீன் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது, தேங்காய் பால்லையும் இருக்குது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில். எனக்கு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.